வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். ட்விட்டர் நிறுவனம் மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறது, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நிலக்கரி சுரங்கம் இடிந்து விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலி. தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு மரியாதை செலுத்தாத விவகாரம், ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநர் வருத்தம். பழைய கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து, பள்ளி மாணவர்கள் 2 பேர் பலி. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். ட்விட்டர் நிறுவனம் மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மோடி அரசு கொடுக்கும் அழுத்தம் காரணமாக தன்னை பின்தொடர்பவர்களை ட்விட்டர் நிர்வாகம் கட்டுப்படுத்தி வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டர் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பராக் அகர்வாலுக்கு ராகுல் காந்தி கடிதம் எழுதியிருந்தார். அதில், ட்விட்டரில் என்னை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை மாதத்திற்கு 2 லட்சம் என இருந்தது. ஆனால் கடந்த 2021 ஆகஸ்ட் முதல் வெறும் 2500 என்ற எண்ணிக்கையில் மாறியிருக்கிறது. மேலும் வேளாண் சட்டம் குறித்து நான் பதிவிட்ட வீடியோ ஒன்று அதிக பார்வையாளர்களை பெற்றிருந்த போதும் நீக்கப்பட்டது. இந்நிலையில் இந்தியாவில் வேலை செய்யும் என் நண்பர்கள் மத்திய அரசு கொடுக்கும் அழுத்தம்தான் இதற்கு காரணம் என கூறுகின்றனர். இதுகுறித்து நீங்கள் பதிலளிக்க வேண்டும் என ராகுல் காந்தி கூறினார். இதற்கு பதிலளித்த ட்விட்டர் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில், ட்விட்டர் தளத்தில் பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை விவரங்களை அனைவரும் கண்கூடாக பார்க்கும் அம்சம் உள்ளது. ஒருபோதும் ட்விட்டர் தளம் தன்னிச்சையாக செயல்படாது. பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கையில் ஏற்றம் இறக்கம் இருப்பது சாதாரணம்தான் என கூறியுள்ளார். மேற்கு வங்காளத்தில் நிலக்கரி சுரங்கம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். மேற்கு வங்க மாநிலம் அசன்சோல் அருகே திறந்தவெளி நிலக்கரி சுரங்கத்தின் ஒரு பகுதி நேற்று இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் ஷியாமல் பௌரி, பிங்கி பௌரி, அண்ணா பௌரி மற்றும் நடபர் பௌரி ஆகியோர் உயிரிழந்தனர் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மேலும் கிராமவாசி ஒருவர் காயமடைந்தார். இதுகுறித்து காவல்துறை துணை ஆணையர் அபிஷேக் குப்தா கூறுகையில், திறந்த காஸ்ட் சுரங்கத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. பின்னர் நிலக்கரி சுரங்கத்தில் சிக்கிய 4 உடல்கள் மீட்கப்பட்டன. அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றனர். மேலும் மேற்கு வங்காள பாஜக தலைவர் ஜிதேந்திர திவாரி சுரங்க உரிமையாளரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநர் SMN சுவாமி வங்கி அதிகாரிகளின் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார். சென்னை பாரிமுனையில் அமைந்துள்ள ரிசர்வ் வங்கியின் அலுவலக வளாகத்தில் நேற்று குடியரசு தின விழாவையொட்டி தேசிய கொடி ஏற்றப்பட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடல் இசைக்கப்பட்டது. அப்போது அதிகாரிகள் சிலர் எழுந்து நிற்காமல் இருக்கையில் அமர்ந்திருந்தனர். மேலும் இதுகுறித்து கேட்டபோது, தமிழ்தாய் வாழ்த்து பாடலின் போது எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை, இது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருக்கிறது என்று கூறினர். வங்கி அதிகாரிகளின் இந்த தவறான செயலுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜனை ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குநர் SMN சுவாமி நேரில் சந்தித்து வங்கி அதிகாரிகளின் செயலுக்கு வருத்தம் தெரிவித்தார். கடலூர் அருகே பழைய கட்டிடம் இடிந்து விழுந்து பள்ளி மாணவர்கள் 2 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் அருகே எஸ்புதூர் வண்டிக்குப்பம் பகுதியில் பழமை வாய்ந்த இலங்கை அகதிகள் முகாம் உள்ளது. இந்த கட்டிடத்தில் யாரும் வசிக்காததால் கட்டிடம் மோசமடைந்த நிலையில் காணப்பட்டது. இன்று இந்த வீடுகளுக்கு அருகில் எஸ்புதூரைச் சேர்ந்த 12 வகுப்பு பள்ளி மாணவர்கள் வீரசேகர், சுதீஷ்குமார், புவனேஸ்வரன் மற்றும் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது கட்டிடம் இடிந்து விழுந்தது. இதில் 3 பேரும் இடிபாடுகளில் சிக்கி பலத்த காயமடைந்தனர். அவர்களை அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு வீரசேகர், சுதீஷ்குமார் 2 பேரும் உயிரிழந்தனர். புவனேஸ்வரனுக்கு டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதுகுறித்து கடலூர், திருப்பாதிரி, புலியூர் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வத்தின் தந்தை சிறுவேடல் கணேசன் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழாவில் ஊரக தொழில்துறை அமைச்சர் பங்கேற்று மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வத்தின் தந்தை சிறுவேடல் கணேசனின் நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழா உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது.
இதில் தமிழக ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு கணேசன் திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் மற்றும் காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், ஒன்றிய செயலாளர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கணேசன் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சேலையூரில் நமது தேசத்தை பாதுகாக்க அனைவரும் முன்வர வேண்டும் என முன்னாள் ராணுவ குரூப் கேப்டன் மோகனதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை சேலையூரில் ஆர்மி பயிற்சி கூடம் சார்பில் நடந்த குடியரசு தின விழாவில் விமானப்படை வீரர்கள் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட 10க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கேடயம் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய 1971 ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் கலந்து கொண்ட குரூப் கேப்டன் மோகன்தாஸ், விமானப்படையில் பணியாற்றி வரும் அபிநந்தன் பாகிஸ்தான் சிறையில் இருக்கும்போது அவர்களுடைய பெற்றோரை சந்தித்த போது அவர்கள் எந்த ஒரு வருத்தமும் படவில்லை. அபிநந்தனின் பெற்றோர் கொஞ்சமும் பயப்படாமல் கடவுள் அரசும் இருக்கிறது என கூறிவிட்டு டெல்லிக்கு சென்றதை குறிப்பிட்டார். இது போன்ற உணர்வு நம் நாட்டின் மீது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ இராணுவத்தில் சேர்ந்தால்தான் நமது தேசத்தை பாதுகாக்க முடியும் என வேண்டுகோள் விடுத்தார். நடந்த சம்பவம் அவரு இந்த ஊருக்காரர் தான், இந்த தாம்பரத்தினுடைய காரர் தான் அவரு. அவருடைய அப்பாவே ஒரு ஏர் மார்ஷல் இருந்தாங்க. நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு ரிங்க பண்ணேன் நாங்கள். ஏன்னா அவங்க ஜெயிலில் கொண்டு போனதுக்கு அப்புறம் அவர் சொன்னார், நாங்கள் டெல்லிக்கு போகிறோம், கண்டுபிடிப்போம் என்ன ஆச்சு என்னங்கிறது. ஆனால் அவருடைய அப்பாவோ அம்மாவோ வருத்தப்பட்டு பயப்படவே இல்லை. என்ன நடக்குமோ ஆண்டவன் விட்டபடி. நம்ம கவர்மெண்ட்டு ஒன்று இருக்குது, அவங்க முயற்சி எடுத்து என்ன பண்ணுமோ காப்பாற்ற முடியுமோ பண்ணோம் அப்படின்ட்டு அன்றைக்கி நைட்டே இங்கேருந்து பிள்ளைங்களை போனாங்க, டெல்லிக்கு போனாங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி எல்லாருக்கும் இருக்கணும், இருக்குது. அதான் என்னுடைய வேண்டுகோள் எல்லா மக்களுக்கும். அவங்கவுங்க குடும்பத்தில் குழந்தது ஒரு ஆளான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதில் சேர்த்து விடுங்க, மிலிட்ரியில் சேருங்க. மிலிட்ரியில் அப்போ தான் நம்ம நாடு காப்பாற்ற முடியும். நாடாக காப்பாற்றுறதுக்கு நிறைய வழி இருக்குது, அது முக்கியமான வழி. அதுதான் என்னுடைய கோரிக்கை. தேங்க்யூ. திருப்பத்தூர் அருகே ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்பாகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பாச்சல் கிராமத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் நாட்டின் 73வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா மற்றும் மாவட்ட கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கமாண்டோ படையினரின் வீரதீர செயல் சாகச நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. மேலும் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய 21 நபர்களுக்கு முதல்வர் விருது மற்றும் சிறப்பாக பணியாற்றிய 15 நபர்களுக்கு காவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார். இதேபோல் அரசின் சார்பில் 395 நபர்களுக்கு 1,47,74,139 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் அமர் குஷ்வாகா வழங்கினார். கோட்டூர் அருகே நீட் நுழைவுத் தேர்வில் முதலிடம் பிடித்த அரசு பள்ளி மாணவனுக்கு கிராம மக்கள் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே களப்பால் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவன் பாலசூர்யா நீட் தேர்வில் 435 மதிப்பெண்களை பெற்று அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில்
MBBS தரவரிசையில் திருவாரூர் மாவட்ட அளவில் முதலிடத்தையும் மாநில அளவில் 18வது இடத்தையும் பிடித்துள்ளார். அரசு பள்ளியில் பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்று தான் பயின்ற பள்ளிக்கும் களப்பால் பகுதிக்கும் பெருமை சேர்த்த மாணவனுக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் களப்பால் கிராம மக்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தனது தந்தையின் கனவை நினைவாக்க பாடுபட்டு படித்துள்ளதாக தெரிவித்த மாணவன் பாலசூர்யா, தமிழக அரசு அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே இடம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என தெரிவித்தார். வணக்கம், என்னோட பேர் பாலசூர்யா, களப்பரூரை சேர்ந்தவன். அப்போ ஒரு கூலி தொழிலாளி தான், அன்றைக்கு சம்பாதிச்சாதான் அன்னன்னைக்கு சாப்பாடு அதுங்கிற மாதிரி நிலைமை. அப்போக்கெல்லாம் அந்தளவுக்கு சிரமம் கொடுக்காம 1வதுலேருந்து 12th வரைக்குமே களப்பர ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். 2019-20 நீட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டு எழுதினேன். ஃபர்ஸ்ட் ஓட்டு எழுதுறப்போ 139 மார்க் வாங்கினேன். போதுமான மார்க் இல்லாத காரணத்தினால அந்த தரவரிசை பட்டியலில் கடைசி நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். அந்த இடத்துல அந்த நேரத்தில் எனக்கு சீட்டு கிடைக்கல. என்னோடய முயற்சியும் நான் விடலை. இப்போ விடாதப்போ நான் 2வது எழுதுறப்போ 435 மார்க் எடுத்திருக்கேன். திருவாரூரில் ஃபஸ்ட்டும் தமிழ்நாட்டில் 18வது இடத்தை வாங்கியிருக்கேன். ரொம்ப கேட்டப்போ காலைல இருந்து மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். வீட்டிலே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ஊரில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆமாம், இதுக்கப்புறம் அப்பாவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமாம், சின்ன வயசுலேருந்தே நிறைய சொல்லிக் கொடுத்து ஊக்கம் கொடுத்துருவாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் இந்த 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்த தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல சொல்லி விரும்புகிறேன். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நண்பர்களுடன் குளிக்க சென்ற மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள காசிப்பாளையம் இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவரது மகன் பள்ளி மாணவன் சக்திவேல் தனது நண்பர்களுடன் தடப்பள்ளி வாய்க்காலில் குளிக்க சென்றார். அப்போது கள்ளிப்பாளம் என்ற இடத்தில் உள்ள வாய்க்காலில் ஆழமான பகுதிக்கு சென்றபோது தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோபி தீயணைப்பு துறையினர் வாய்க்காலில் மூழ்கிய சக்திவேலை 3 மணி நேரம் போராடி இறந்த நிலையில் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் கிளை தலைவர் லட்சுமணன் விருப்ப மனு அளித்தார். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சியினர் விருப்ப மனு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் காயல்பட்டினம் பாஜக நகர தலைவர் பண்டாரம் தலைமையில் தெற்கு மாவட்ட தலைவர் பால்ராஜிடம் கிளை தலைவர் லட்சுமணன் விருப்ப மனு அளித்தார். இதில் நகர துணைத் தலைவர் மகேஷ், இளைஞரணி தலைவர் சிவபெருமாள், வெற்றிவேல், முத்து, சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜம் நிகழ்வுகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. பெரியபாளையத்தில் தனியார் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம் மையம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏடிஎம் இயந்திரத்தில் வங்கி ஊழியர்கள் பணம் நிரப்ப சென்றபோது இயந்திரம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர்கள் இருவர் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளை முயற்சியில் ஈடுபடுவது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து வங்கி மேலாளர் சுபாஷினி அளித்த புகாரின் பேரில் பெரியபாளையம் காவல்துறையினர் கொள்ளை முயற்சி சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமிகள் இருவரை வலைவீசி தேடி வருகின்றனர். சேலத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் கல்லூரி மாணவர்கள் மகிழ்ச்சி பொங்க ஒருவருக்கு ஒருவர் கேக் ஊட்டி மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொண்டனர். சேலம் மாவட்டம் உடையாப்பட்டி பகுதியில் உள்ள வைசியா கல்லூரி அமைந்துள்ளது. இதில் பிகாம் பயின்ற மாணவ மாணவிகள் 25 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்ச்சி நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது.
இந்நிலையில் முன்னாள் மாணவர்கள் தங்களின் குடும்பம் மற்றும் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர். மேலும் கல்லூரி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடம் சுவாரஸ்யமான நிகழ்வுகளையும் படிக்கின்ற காலத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளையும் நினைவு கூர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி ஒருவருக்கு ஒருவர் ஊட்டிவிட்டு தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து முன்னாள் மாணவ மாணவிகள் தங்கள் குடும்பத்துடன் ஆசிரியரின் காலில் விழுந்து வாழ்த்து பெற்றனர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு கல்லூரி மாணவ மாணவியரின் சந்திப்பு பெரும் மகிழ்ச்சியையும் சோகத்தையும் அவர்களிடம் ஏற்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்தது குறிப்பிடத்தக்கது. திண்டிவனம் அருகே அமைச்சர் மஸ்தான் முன்னிலையில் 500க்கும் மேற்பட்டோர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தனர். திண்டிவனம் அடுத்த மரக்காணம் மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஓமந்தூர் கிராமத்தில் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு மரக்காணம் மேற்கு ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய துணை தலைவருமான பழனி தலைமை தாங்கினார். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜசுலோச்சனா, புருஷோத்தமன், கீதா, சம்பத், சக்திவேல் உள்ளிட்டோர் பல்வேறு அரசியல் கட்சியில் இருந்து விலகி சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான் முன்னிலையில் 500க்கும் மேற்பட்டோர் திமுகவில் இணைந்தனர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேதுநாதன், மரக்காணம் ஒன்றிய தலைவர் தயாளன் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மினி வேன் கதவில் மறைத்து கொண்டு செல்லப்பட்ட போதைப் பொருட்களை சிறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் நேற்று குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிறை வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து சிறை வளாகத்திற்குள் வந்த மினி வேனை சிறை காவலர்கள் சோதனை செய்தபோது வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மொபைல் மற்றும் கஞ்சா இருந்தது தெரியவந்தது. மொபைல் மற்றும் கஞ்சாவை சிறைக்கு கொண்டு வந்த ஓட்டுநர் பாஸ்கரன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் வானரப்பேட்டை இரட்டை கொலை வழக்கில் உள்ள ரவுடி சார்க் விக்கி தூண்டுதலின் பேரில் மொபைல் போன் மற்றும் கஞ்சா உள்ளிட்டவைகளை சிறைக்கு கொண்டு வரப்பட்டது தெரியவந்துள்ளது. வேதாரண்யம் அருகே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன் புலம் கடைத்தெருவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் டெல்லி குடியரசு தின விழா அணிவகுப்பில் புறக்கணிக்கப்பட்ட தமிழக விடுதலை போராட்ட வீரர்களை போற்றுவோம், ஒன்றிய அரசுக்கு எதிரான கண்டனம் முழங்குவோம் என்ற தலைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய குழு தோழர் தங்கராசு தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகள் குறித்து மாவட்ட செயற்குழு கோவை சுப்பிரமணியன், வேதாரண்யம் தெற்கு ஒன்றிய செயலாளர் அம்பிகாபதி, வடக்கு ஒன்றிய செயலாளர் வெற்றியழகன், மாவட்ட குழு பன்னீர்செல்வம் உட்பட பலர் கண்டன உரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு இளைய பெருமாள், கோபாலகிருஷ்ணன், கல்யாண சுந்தரம் உட்பட கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். பழனி அருகே குடியரசு தினத்தை முன்னிட்டு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் கொடியேற்றும் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே புது ஆயக்குடி பேருந்து நிலையத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பில் 73வது குடியரசு தினத்தை முன்னிட்டு மக்களாட்சியை பாதுகாப்போம் என்ற தலைப்பில் தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் பழனி நகர தலைவர் காஜா மைதீன் தலைமை தாங்கினார். நகர செயற்குழு உறுப்பினர் உசேன் வரவேற்புரை நிகழ்த்தினார். தேசிய கொடியை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் சிக்கந்தர் ஒலி ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அனைவரும் குடியரசு தின உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாவட்ட தலைவர் சிக்கந்தர் ஒலி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் பாவேந்தன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள், செயல் வீரர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவ விசாரணை ஆணையத்தில் முன்னாள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேந்திரன் ஆஜராகியுள்ளார். தூத்துக்குடியில் கடந்த 2018 நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு, தடியடி மற்றும் தொடர்ந்து நடைபெற்ற சம்பவங்களில் 13 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு நபர் விசாரணை ஆணையம் மாதந்தோறும் விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஆணையத்தின் 35வது கட்ட விசாரணை தூத்துக்குடியில் ஆணையத்தின் தலைவர் அருணா ஜெகதீசன் தலைமையில் தொடங்கியது. இதில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க சம்பவத்தின் போது பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் 6 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இதனையடுத்து தூத்துக்குடி முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் மகேந்திரன் ஆஜராகியுள்ளார். தூத்துக்குடியில் வெளிநாடுகளில் இருந்து வரும் பறவை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டது.
தமிழகத்தில் வெளிநாடுகளில் இருந்து வரும் பறவைகள் குறித்து கணக்கெடுப்பு நடைபெறுவது வழக்கம். அதன்படி 2 நாட்கள் தூத்துக்குடியில் வெளிநாட்டு பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு படி பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னோட்டமாக பிரின்சஸ் சர்வே பறவை கணக்கெடுக்கும் பணியின் ஒத்திகை தூத்துக்குடி கடற்கரை சோலையில் உள்ள உப்பளங்கள், கடல் நீரின் பேக்வாட்டர் உள்ளிட்ட இடங்களில் மீன்களை பிடிக்க வரும் வெளிநாட்டு பறவைகள் குறித்த கணக்கெடுப்பு நடைபெற்றது. ஏற்கனவே குமரி முதல் சென்னை வரை இந்த கணக்கெடுப்பு பணி நடைபெற்று உள்ளதாகவும், இந்த பறவைகள் ஆர்க்டிக், ரஷ்யா, ஐரோப்பா, சைனா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வந்துள்ளது என மும்பை பறவைகள் ஆராய்ச்சி மையத்தின் துணை இயக்குனர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். என்ன வெளிநாட்டு பறவைகள் வருகின்றன என்ற கணக்கெடுப்பு நாளைய நாள் அன்றைக்கும் நடத்த இருக்கிறோம். அதுக்கு ஒரு முன்னேற்பாடாக இன்றைக்கி எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் அவைகள் என்ன அவைகள் வந்து தங்குகின்றன என்பதை பற்றி நாளைய நாள் அன்றைக்கும் கணக்கெடுப்புகளுக்கு ஒரு குறிப்பு கொடுப்பதற்காக இன்று நம்ம வனத்துறை அலுவலரோடும் மற்ற வனத்துறை அதிகாரிகளோடும் நம்ம இன்றைக்கி ஒரு இதை ஒரு ப்ரீ சென்சஸ் சர்வேன்னு சொல்லுவாங்க, அப்படி எடுத்துருக்கிறோம். ஏற்கனவே நான் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் அந்த மாதிரி பறவைகள் இருக்கும். சீர்காழி அருகே திருமலை வாசல் முல்லைவனநாதர் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருமலை வாசல் கிராமத்தில் அமைந்துள்ள முல்லைவனநாதர் கோவிலில் திருப்பணிகள் செய்து முடிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் தொடங்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர். இதில் சிதம்பரம் மௌன குருசாமிகள், தருமபுரம் திருவாவடுதுறை, சூரியனார் கோவில் ஆதின தம்பிரான் சுவாமிகள் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் அரசின் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றாததால் பக்தர்களும் காவல்துறையினரும் பெரும் அவதிக்கு ஆளாகினர். மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். ட்விட்டர் நிறுவனம் மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறது, ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நிலக்கரி சுரங்கம் இடிந்து விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலி. தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு மரியாதை செலுத்தாத விவகாரம், ரிசர்வ் வங்கியின் மண்டல இயக்குனர் வருத்தம். பழைய கட்டிடம் இடிந்து விழுந்து விபத்து, பள்ளி மாணவர்கள் 2 பேர் பலி. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.